பேசினாவே எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சந்தியாவோட அப்பா அம்மாவோட ஆசைய நிறைவேற்றுறதுக்காக அவ போலீஸ் ஆகணும்னு என்கிட்ட சொன்னப்போ நான் அப்போ நிறைய பிரச்சனை பண்ணேன். ஆனா இன்னைக்கு சந்தியா அவ லட்சியத்துல ஜெயிச்சதுனாலதான் நம்ம குடும்பத்தையே காத்து நிக்குது. ஜெசி, அத்த, அர்ச்சனா, அத்த, உங்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன், நீங்களும் உங்க தொழில பெரிய ஆளா வரணும். சரிங்க, கண்டிப்பா. அப்புறம் ஆதி செந்தில், உங்களுக்கும் நான் சொல்றேன், சரவணன் எப்படி அவனோட மனைவிக்கு உறுதுணையா இருந்தானோ நீங்களும் அந்த மாதிரி உங்க பொண்டாட்டிய பாத்துக்கணும். சரவணன் என்னைக்குமே இது ஆம்பளை செய்யற வேலை, இது பொம்பளை செய்யற வேலைன்னு பிரிச்சு பார்த்ததே இல்ல. நீங்களும் அதே மாதிரி இருக்கணும். என்ன? சரிம்மா. புரியுதா நான் சொல்றது? சரிங்கம்மா. உங்க வீட்டுல கூட இதோ இந்த மாதிரி சந்தியா இருக்கலாம், ஆனா அவளை புரிஞ்சுக்காம சிவகாமி மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்க மாத்திக்கங்க, குடும்பம் நல்லா இருக்கும்.